காந்தி ஜெயந்தியொட்டி சென்னை சூளைமேட்டில் உள்ள காந்தியின் சிலைக்கு தேமுதிக கவர்னர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பாக 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட 109வது வட்டத்தில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்ற முழக்கத்துடன் கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்தனர். 1000 விளக்கு மேற்கு பகுதி செயலாளர் கோவிந்தன் மற்றும் 109வது வட்ட செயலாளர் பவளசெல்வம் முதலை வகித்தார் இந்த நிகழ்வில். அண்ணாநகர் பகுதி செயலாளர்கள் கோபிநாத், முத்துக்குமார், உள்ளிவாக்கம் பகுதி செயலாளர்கள் நாகராஜ், வெங்கடேஷன், 1000 விளக்கு தெற்கு பகுதி செயலாளர் பிரபு, மாநில மகளிரணி துணைச் செயலாளர்கள் சுசீலா, மணிமேகலை மாவட்ட மகளிரணி செயலாளர் சலத்மேரி, மாவட்ட நிர்வாகிகள் கருப்பையா, ஏழுமலை, பாஸ்கர், ரவி, அழகுராஜ், வடிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணியினர் என பலர் கலந்து கொண்டனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் அணைக்கிணங்க எங்களுடைய கழக பொருளாளர் திருமதி அன்னியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் கட்சி நிர்வாகிகள், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பேரணியாக வந்து காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். போதையில்லா தமிழகம், மது இல்லா தமிழகம், வெடிகுண்டு வீச்சு இல்லாத கலாச்சாரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் பேரணியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. Thank you.